அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ஃபுல் படமும் நடக்கிறது. அதாவது ஒரு இது ஹாரர் இல்லை, ஆனால் த்ரில்லர் அப்புறம் ஒரு கோஸ்ட் அந்த இதில் இருக்கும்போது படம் ஃபுல்லாக வந்து ஒரு இருட்டில் நடக்காது, ஸோ ஃபுல்லாக வெளிச்சத்தில் தான் நடக்கும். படம் ஒரு நாள் நடக்குது, ஸோ இந்த ஒரு நாள் நடக்கிறதுனா ஒரு நைட்டில் நடக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போன் அப்படின்னா அது யுவன் அவர் மட்டும்தான். ஸோ இந்த விஜய் சேதுபதி பாடும்போது இந்த அவருடைய 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஒரு கேம்பெயின் மாதிரி 21 இயர்ஸ் அப்படின்னு பண்ணலான்னு ஒரு ஆரம்பித்தோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டமான படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரே சீன் அது எங்கே டிரான்சிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் அதே திருப்பி திரும்பி வாசிட்டு போயிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அது ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காரு. திரும்பி திரும்பி பார்க்கும்போது அது தெரியுது நல்லா. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் பற்றி சொல்லணும் இந்த படத்தில் உண்மை, ஏன்னா அந்த படம் ஒரே இடத்துல நடக்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், நிச்சயமாக போர் அடிக்கும் அந்த படம் எடுக்கும்போது. ஸோ அது போர் அடிக்காமல் ஒரு விஷயத்தை கட் பண்ணி எடிட் பண்ணும்போது மோகன் முருகதாசன் ஒருத்தர் புதுசு பண்ணியிருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு எடிட்டராக வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டோனி சான் இந்த படத்தோட கேமராமேன், அவர் வந்து இந்த படத்தோட கிரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணதால் அப்படின்றது. ஸோ படமாக பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு பேய் பசி, ஐ தாட் இட் இஸ் எ ஹாரர் மூவி பட் தே சட் இட் இஸ் எ த்ரில்லர் மூவி. யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கலாம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட், ஐ விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட். சீன் வந்து இவர் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா, அதாவது இப்போ தெரியல முதல் படம் ஆடியனாச்சுனாலும் தெரியல, ரியாலிட்டி தெரிஞ்சால் வேறு கேரக்டர். அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃபிலிம் மேக்கிங்கில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரொடியூஸ் ஆனதுக்கு சீன் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னும் ஒண்டர்ஃபுல்லான சினிமாலாம் எடுப்பார் நம்புகிறேன். ஹரி சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அண்ட் இட்ஸ் லைக் ஐவ் சீன் டெஸ்பரேட் பீப்புள் ஹவு தே அச்சீவ், பிகாஸ் சின்ன வயசில் அப்பாவுக்கு வாசிச்சுட்டு கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து விஜய் சார் வந்து வெளியில் உட்காந்து அப்படி பயங்கர ஏதோ சம்திங் வில் பி திங்கிங் ஆக்டர் விஜய் சார் தெரியணும் அவங்களுக்கு. அண்ட் ஹீ வாஸ் அந்த டைமில் யாருக்குமே அவரை பற்றி தெரியாது, அவங்க அப்பாவோட படம் அப்பா ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே த வே ஹீ க்ரூ அண்ட் த டெஸ்பிரேஷன், அதை வின் பண்ணியே ஆகணும், அச்சீவ் பண்ணியே ஆகணும், அந்த டெஸ்பிரேஷன் நான் ஹரிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு நபராக வரல, ஃபேமிலி ஃப்ரெண்டாக பார்த்து தான் வந்திருக்கேன். ஸோ நான் அங்கே உட்காந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் அது சொன்னேன். ஸோ சாகர் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் ப்ரொடியூசர்ஸ் வந்து பேஷனட்டாக இருக்கிறது ரொம்ப கம்மி, எல்லோரும் ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன் பேஷனட் ப்ரொடியூசர் தட் ஐ மெட், ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பேப்பர்ஸி அண்ட் டைரக்டர் ஹீரோ. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இதே தியேட்டரில் நானும் ஹரியும் ரொம்ப படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஹரி அப்போலாம் சொல்லிகிட்டே இருப்பார், ஸ்ரீ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த எல்லோரும் பார்க்குற மாதிரி என் படமும் வரணும்னு சொல்லிட்டு. ஒரு எண்ணம் வந்து எந்த அளவுக்கு டைட்டாக நம்ம திங்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறன்றது நம்ம ஹரியோட விஷஸ் தான். அண்ட் இந்த படம் வந்து சாகர் வந்து நிறைய வாட்டி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட் கேட்டேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அவரும் சரி தீரஜும் சரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ எம் ஷுர் ஸ்ரீனிவாஸ் யார் தான் அ கிரேட் ஜாப், கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். ஒரு இப்போ வந்து எல்லாருமே வந்து படம் வந்து பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது, ஒரு நாவலான ஒரு ஐடியா, ஒரு புதுசான ஒரு தாட், இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக நம்ம எதாவது காமிச்சானா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன் தட் வே டெஃபினெட்லி இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ கிரேட் ஆல் ஆஃப் ரொம்ப யங் பீப்புள், வெரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற ஒரு பீப்புள் அண்ட் தே வாண்ட் டு டூ சம்திங் நியூ. ஸோ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷ் தம் ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபர்ஸ்ட்லி ஃபார் கமிங். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நடிக்கணுன்றது வந்து நான் பிளான் பண்ணாத ஒரு விஷயம், அப்பாவோட ஆசை, அப்பா இல்லை. ஸோ அதனால் அவரோட ஆசைக்காக தான் நான் நடிக்க வரணும்னு நினச்சேன். தட்ஸ் தட் ஃபர்ஸ்ட்லி. அண்ட் தேங்க்யூ சாகர் ஃபார் ட்ரஸ்டிங் இன் அஸ் என்ன விட்டும். அப்புறம் வந்து நமிதா அமிர்தான்னு சொல்லி ஒரு நாலு பேர் புதுசாக நடிச்சிருக்கோம். வாட் ஹீஸ் பேசிக்லி டன் இஸ் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது நாங்கள் டைலாக்ஸையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு
லைவ் சவுண்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், பிகாஸ் வி கான் கோ பேக் டு த டப்பிங் ஸ்டுடியோ அண்ட் டப் இட். ஸோ அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது பேசிக்லி. ஃபைனலி யுவன் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் சாகர் சார் அண்ட் மை பெஸ்ட் எனிமி அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வென் எடிட் ஃபீனி அண்ணா. இன்றைக்கி தான் சண்டேலாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அஸ் என் எடிட்டராக கிட்டத்தட்ட எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த படத்தை எடுத்துக்க முடியாது, இன்னும் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் எடுத்துருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப ஹாரரான மூவி இல்லை, ரொம்ப சிம்பிளான, பட் அதே சமயம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படத்தை. இந்த செட்டு வந்து போட்டிருக்காங்க, நிறைய பேர் சொன்னாங்க உள்ளே வந்துட்டு நல்லாயிருக்கு லைவாக இருக்குது அப்படின்னாங்க. அது எல்லாத்தையும் விட ஹரி சார் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி இந்த செட்டு வந்து ஃபுட்டேஜ் வெங்கட் பிரபு சார்கிட்ட காட்டினேன், ஆனால் யார் பண்ணியிருக்கா ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார் சார். ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னவொடனே எனக்கு ஒரு அவார்டு வந்த மாதிரி இருந்தது. உங்கள் உங்கள் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஹரி சாருக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.